எனக்கு ஒரு என்டர்டெயின்மென்ட் வருது, நீ போயிட்டு வா. ஒரு மனுஷன் வெளியே போயிட்டு வீடு திரும்புறக்குள்ள எவ்வளவு சலசலப்பு சச்சரவுகளை சந்திக்க வேண்டியதா இருக்கு. கண்டுபிடிச்சு வந்துட்டான். அதுக்காக இவனுக்கெல்லாம் பயந்தெல்லாம் வீடு போய் சேர முடியாதா? ஓப்பனிங்ல எவ்வளவு கம்பீரமா இருந்தியோ அதே கம்பீரத்தை யாரோ எவரோ மாதிரி மைண்ட் பண்ணு. பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடகத்தை சேர்ந்த நண்பர்களுக்கும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் இந்த மேடையில் அமர்ந்திருக்கிற அத்தனை பேருக்கும் இங்க வருகை தந்துள்ள திருப்பி போய் கோயில் சாமி விட்டு வர்றப்ப சுசிட்ட சொன்னேன், ஏண்டா வெண்ணிலா கடுக்குள்ள பார்ட் டூ பண்ணா எப்படி இருக்கணும், எனக்கு ஒரு ஐடியா வருது அப்படின்னு. அவன் கொஞ்ச நேரம் யோசனை பண்ணிட்டு, நீ ஓனா யோசிக்கிறியா இல்ல யாராவது எழுதி தராங்களா அப்படின்னு சொன்னா, அதுக்குண்டான வேலையை ஆரம்பிச்சோம். நான் ஸ்கிரிப்ட் எல்லாம் முடிச்சுட்டு ரெடி பண்ணி சுசிட்ட போய் சொன்னேன், டே உட்கார நான் கதை பண்ணிருக்கேன் எப்படி இருக்குன்னு. ஒரு கதை சொல்லிட்டா சார். அதுக்கு அவன் சொன்னா, ஒரு மயிரும் தேவையில்லை, பெரிய ஹிட் படம் வர பண்ண போறோமேன்ட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அதை விட நல்லா பண்ணணும்ங்கிற ஒரு மோட்டிவ் இருந்தா தான் அதுக்கு ஈக்குவலாவது பண்ண முடியும். இப்படி பெருசா ஏதாவது பிக் பண்ணாதான் நம்ம கோலம் அடைய முடியும். பூங்க அவனும் ஆனந்த் ரெண்டு பேர்த்த ப்ரொடியூசரா பேசி முடிச்சு இவங்கெல்லாம் சேர்த்து ஃபினான்ஸ் லெவலில் எல்லாம் ரெடி பண்ணி ஒரு செட்டப்பாக ரெடி பண்ணி படம் கொஞ்சம் வேகமாக பண்ணோம். அதனால பிக் பட்ஜெட் படமாக இருந்தால் மட்டும் பண்ணலாம்னு இருக்கானுங்க. வெளியில ஏதோ எட்டனாக்க அடிச்சுக்கிட்ட மாதிரி தெரிஞ்சது. அப்படி பார்த்து அப்படி காசை கொடுத்துட்டோனுங்க. ஆர்ட் ஐட் சக்தி நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்காரு, கதிர் சாரோட அசிஸ்டண்ட்டு. நான் இவர் தான் வேணும்னு சொல்லி கதிர்கிட்ட கேட்டேன். கதிர் என்ன சொன்னார், சரிங்க நீ அவனே கூட வச்சுக்கணும்னு சொல்லிட்டு சக்தி வச்சேன். இந்த பல்ல வச்சு பட்டாணியில் பாறாங்களே சாப்பிடலாம். கிட்டத்தட்ட 300 சென்ட்ரல் இந்த படம் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய ஒரு அளவுக்கு படம் போயிட்டு இருக்கு. மிகப்பெரிய ஒரு அளவுக்கு படம் போயிட்டு இருக்கு. மிகப்பெரிய ஒரு அளவுக்கு படம் போயிட்டு இருக்கு. இல்ல தண்ணி கிணி போட்டிருக்கியா, ஏன் இப்படி பேச்ச மாத்தி மாத்தி பேசுற? எல்லாமே இந்த படத்தை பத்தி நிறைய போனு. இதை வார்த்தை அளந்து பேசு. அம்மா எங்க அம்மா எங்க அக்கா வச்சுடா. டேய் டேய் என் குடும்பத்தையே இழுத்துட்டேனா. நிறைய வார்த்தைகள் வந்துச்சு. அடுத்த படத்துக்கு வேலையை செய்யறேன். நானும் இந்த டைரக்டரா இங்க வந்திருக்கேன் இப்ப. ஐயோ இந்த கொடுமை அப்பா. நானும் இந்த டைரக்டரா இங்க வந்திருக்கேன் இப்ப. இல்லை இதுக்கெல்லாம் வைக்கப்பட்ட அப்படியா? இப்படி ஒரு படத்தை எடுத்துக்கிட்டு அவங்களே வைக்கமில்லாமல் சுற்றிட்டு இருக்காங்க. இன்னும் பாரு, ரெண்டு ஒரு நாளில் சக்ஸஸ் மீட்லாம் நடத்துவாங்க. இப்படி தான் ஒரு 10 நாளைக்கு முந்தி கூட ஒரு மொக்க படத்துக்கு சக்ஸஸ் மீட் நடந்தாங்க. வாராண்டா சொல்லுங்க. இந்த கதையை இல்லை படம் பார்க்க போனோம்ங்க. போனால் கேவலமான ஒரு லாஜிக்கே இல்லாத ஒரு சீனை வச்சு படத்தை ஆரம்பித்தாங்க. இது மொதல் சீன்லேயே தெரிஞ்சு போச்சு, சரியான மொக்க படத்தில் வந்து மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த படத்துக்கு உண்டான வேலையை செய்யறேன்.